ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப உங்க ஊரை சேர்ந்த சையத் இப்ராஹிம் என்ன செய்யறாரு, மாநில பொருளாளராக அவர் தேர்வு செய்யப்படுறாரு. நாங்க எல்லாருமே கூடிதான் ஆய்வு செஞ்சுதான் இவர் செஞ்சோம் தேர்ந்தெடுத்தோம், ஒரு பொருளாளராக போடுவோம், இவரை நம்ம ஒதுங்குறோம். நம்ம ஒதுங்கின பிறகு இந்த காரியங்கள் செய்வது நல்ல ஆளுக்கு நம்ம தேர்ந்தெடுத்து போனோம்னா நல்லபடியா இருக்கும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நாங்க உங்கள்ட்ட ஒப்புதல் தான் கேட்டோம். நாங்க நியமிக்கல, சென்னை பொதுக்குழு என்ன செய்யல, நாங்க நியமனம் செய்யல. உங்கள்ட்ட ஒப்புதல் காரணத்தை விளக்கணும். நீங்க எல்லாம் ஏத்துக்கொண்டு நினைச்சிட்டீங்க, ஒருவரை தலைவரா சுலைமான தலைவரா தேர்ந்தெடுத்தீங்க, அப்துல் அமீர் பாயை வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தீங்க, வந்து சையத் இப்ராஹிம் பொருளாளர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், எல்லாரும் கட்டுப்படணும். என்ன செய்யணும், ஆளுக்கு மரியாதை இருக்கு, பொறுப்புக்கு மரியாதை இருக்கு. இப்ப நான் வந்து சுலைமான் தலைவர் நான் கட்டுப்படணுமா இல்லையா, சுலைமான் நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தா என்ன செய்யணும், அவருக்கு இருந்து நம்ம வந்து செயல்படணும். அதான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை இருக்கு, பொறுப்புக்கு மரியாதை இருக்கு. அந்த பொறுப்பு இன்னைக்கு இவர் இருப்பார், நாளைக்கு வேற ஆள் இருப்பாரு, நாளைக்கு நீங்க கூட அந்த பொறுப்புல உட்காரலாம். இப்ப யார் போய் இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு மரியாதை இருந்தா தான் என்ன செய்யும், ஒழுங்கா இருக்கும். இவங்க என்ன செஞ்சாங்க, என்னை விட இபிலிஸ் மாதிரி, என்னை விட சைப்ராயம் பெரியாளா, எப்படி எப்படி போகுமா மேட்ரு, இதேதான் இபிலிஸ் சொன்னான். ஆதம் அலைஹிஸ் ஸலாம் படைச்சவன என்ன செஞ்சான், நான் யாரு இவர் யாரு, அவன் லாஜிக் என்ன, யாரு சொல்றான்னு பார்க்க மாட்டேங்கிறான், அல்லாவுல இந்த ஆர்டர் பண்றான்னு கேட்காம என்னை வந்து நெருப்புல படைச்சு அவர் மண்ணில படைச்சு ஆனா கயிறும் இன்பு நான் தான் அவரோட மேலானவன் சொன்னேன், நீ மேலானவன் தொலைஞ்சிட்டு போடா, உன்னை விட மேலானவன் உத்தரவு போடுற சைதா செய்ய சொல்லி அதை பண்றியான்னு கேட்டா, அவன் உத்தரவு போடுறவன் யாருன்னு பார்க்காம யார போய் பாக்குறான், இந்த ஆதம பாக்குறான், ஆதம விட நான் பெருசா ஆதம் பெருசா அல்ல நினைஞ்சு நான் போடா தூக்கி எரிஞ்சு விட்டான். அப்ப அல்லாவே அதிரடி ஆக்ஷன் தான், இபிலிஸுக்கு அல்ல என்ன செஞ்சான், இபிலிஸுக்கு அல்ல எடுத்த நடவடிக்கை தான் இபிலிஸ் தன்மைக்கு எடுக்கணும். இவர்கள் செய்யத் இப்ராஹிம பாக்கணுமா, நம்மளை எல்லாம் விட மேலான ஒரு பொதுக்குழு, அது நீங்களா இருக்கீங்க, பொதுக்குழு யார் இருக்கா, இவர்களும் அடங்கினது அந்த பொதுக்குழு, இந்த மாவட்டத்தின் ஒவ்வொரு கிளைகளும் அடங்கின ஒரு பொதுக்குழு. பொதுக்குழு ஒருவரை பொருளாளராக தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது அவர் பொருளாளர் செய்யது இப்ராஹிம் நீங்க பார்க்க கூடாது, யாரை பார்க்கணும், நம்மளை எல்லாம் விட ஒரு மேலாண்மையான ஒரு அமைப்பு அவரை ஒத்துக்கொண்டிருக்கிறது, நம்ம கட்டுப்பட்டு போகணும். இதை விட்டுட்டு நாங்க நேற்று வந்தவன் கள்ளமிட்டாய் விற்கிறவன் மிச்சர் விற்கிறோம் எப்படி இது, அப்படியே மக்கத்து காப்பியர்களுடைய மெண்டாலிட்டி, இந்த குலப்பெருமை அடித்தார்களே இந்த மாதிரியான வாசகங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. உங்கள்கிட்ட பரவலா பேசப்படுறது மட்டும் இல்ல, எங்களுடைய இப்ப சுலைமானுக்கே போன் போட்டு, தலைவருக்கே போன் போட்டு பேசப்படுகிறது, பொதுச்சாளருக்கே போன் போட்டு பேசப்படுகிறது. ஒரு கட்டத்தை ரெக்கார்டு பண்ணுங்க, நான் தான் சொன்னேன் இது நமக்கு இங்க போறதுக்கு ஓவரா இருக்குது, இபிலிஸ் வேலை செய்யறாங்க, இது இபிலிஸ் வேலைங்கிறது, நான் பெருசா நீ பெருசாங்கிறது இபிலிஸ் வேலைங்க. ஒருத்தன் தலைவரை தேர்ந்தெடுத்து அவன் தான் உலகத்துல சிறந்தவன் அர்த்தமா, அல்ல அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம், அவ்வளவுதான், அவனை விட சிறந்தவன் கீழே இருக்கலாம். நீங்க என்ன விளைஞ்சிருந்தேன், மதுரை மாவட்ட தலைவரை ரஃபீக் இருக்கான்னா இந்த ஒட்டுமொத்த மதுரையில் அவர் தான் பர்ஃபெக்ட் தங்கம் அர்த்தமா, அல்ல அவற்றை அந்த சுமையை சுமத்திருக்கிறான், நம்மகிட்ட சுமத்தல கட்டுப்படணும். அவரை விட நீங்கள் பணத்துல சிறந்தவரா இருக்கலாம், குணத்தில் சிறந்தவரா இருக்கலாம், சீனியார்ட்டி உள்ளவரா, அதெல்லாம் மேட்ரு, உங்களை தேர்ந்தெடுக்கல அவர் தேர்ந்தெடுத்துட்டான், அல்ல அல்ல கொடுத்துட்டான், நீ என்ன செய்யணும், யாருக்கு அல்லா கொடுத்து விட்டான கட்டுப்படுவோம் அப்படின்னு பாக்குற விட்டுட்டு, நான் வந்து 80ல இருந்து இருக்கிறேன், 85ல இருந்து இங்க இருக்கிறேன், நான் 95 ஜெயிலுக்கு போனேன், இது என்ன இது மேட்டருப்ப, இது அப்படிதான் தவிர இதை சொல்வதற்கான அமைப்பு உண்டாக்கணும். நம்ம என்ன செய்வோம், எதையுமே கடைசியை தான் பார்ப்போம், அல்லாவை கடைசியை தான் பார்ப்போம். 25 வருஷம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, என்னை வர்த்தி விட்டார், இப்போது 2003 அப்படி செஞ்சேன், 2002 எப்படி செஞ்சேன், இப்ப 2009 என்ன பண்ண, நீ ஜெயிலுக்கு போ, ஜெயிலுக்கு போகாம அடிபோதை வாங்கி கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு போ, அழிச்சு புட்டி இருப்ப. ஒரு கடையில ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கோம், 25 வருஷமா விசுவாசமா இருந்தான், போன மாசம் 10,000 ஓடி போயிட்டான், நம்ம எதை பார்ப்போம், 25 வருஷம் விசுவாசத்தை பார்ப்போமா, கடைசியில் உள்ள 10,000 திருடி போன பாப்போமா, எதை பார்ப்பியன்னு கேட்டேன், நேத்து உள்ளதுதான் பாப்பீங்க, இன்னைக்கு உள்ளதுதான் பாப்பீங்க, அல்லாவும் எதை பார்ப்பான், ஒருத்தர் 25 வருஷம் தௌஹீத் அந்த சாவும்போது தர்காவில் போய் செத்துட்டாண்டா, 25 வருஷம் தௌஹீத் அல்லாதே பாப்பான், எங்க போய் அவன் தர்காவில் அவளே அவன் செத்து போயிட்டான், இப்ப அல்ல என்ன பாப்பான், இவர் 25 வருஷம் அடி வாங்கியிருக்காரு, 25 வருஷம் அதான் அழிஞ்சு போச்சே. அப்ப நம்மள்ட்ட ஒரு நோய் இருக்கிறது, நம்ம எத்தனை வருஷம் என்ன பண்ணோம், அதெல்லாம் வரவே கூடாது, இதெல்லாம் ஒரு சுமை நினைக்கணும், அல்ல ரிலீஃப் ஆகிக்கான அலஹம்துலில்லாஹ் நினைக்கணும், ஆனா தந்தா என்ன செய்யணும், அது சுமந்து காட்டணும், நன்மை கூட கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி என் மீது அல்லா சுமத்தும் போது நான் அதை சுமத்து என்ன செய்யணும், அந்த கடமையை நான் ஒழுங்கா செய்யணும், என் மீது அல்லா சுமத்தலன்னா என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லா அல்லா நம்முடைய கேள்வி எனக்கு குறைச்சு விட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அப்படி ஒரு அமைப்புல போய்கிட்டு இருக்கணும். இவங்க என்ன செய்யறாங்க, செய்யத் இப்ராஹிம் தங்களையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு இருக்கவே செய்யட்டும், செய்யத் இப்ராஹிம் விட 1000 மடங்கு உயர்ந்தவங்களா இருக்கட்டும், உங்களை தேர்ந்தெடுக்கலையே
அது முறை இப்லீஸ் உயர்ந்தவன் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கலையே, இவர் தானே தேர்ந்தெடுத்து விட்டா அதுக்கு என்ன செய்யறது? அப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் போது கட்டுப்படுற மாதிரி அல்லாஹ் சமூகம் நான் சொல்ல வரல, மேலே உள்ள ஒரு ஒரு நமக்கும் நீங்கள் நாங்கள் ஒத்துக்கொண்ட ஒரு மேலமைப்பு ஒன்றை சொல்லும் பொழுது அது கட்டுப்படணும், என்ன செய்யக்கூடாது? அதுதான் அனைத்தையும் கரெக்டா தலைமை கண்டுபிடிக்கணும் சொல்ல இயலாது. நல்லவர்களை கூட பொதுக்குழு கண்டுபிடிக்க தவறலாம், இவரு தான் நாட்டிலே நல்லவரா இருக்கலாம், ஆனா இவரை தேர்ந்தெடுக்கும் பொதுக்குழு. உதாரணமா ஒட்டுமொத்த நாட்டில் இவர் மாதிரி ஒரு ஆள் இல்லாம இருக்கலாம், அனைத்து பொதுக்குழு மக்களுக்கு தெரியுமா இவர் தேர்ந்தெடுத்தோம், நீங்க என்ன செய்யணும்? இவர் கண்டுபிடணும். அப்ப இதுதான் சரியான ஒரு முறை. அவர்கள் வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது நீக்காம என்ன செய்வாங்க? தலைமை கட்டுப்பட மறுக்கிறாங்க. நாங்க தனி எந்த அளவுக்கு ஃபுர்கான் ஸ்கூல்ல வச்சு நாங்க போட்டி பொதுக்குழு நடத்துவோம், நம்ம ஃபுர்கான் ஸ்கூல்ல நம்ம நடத்தின தலைமையின் கீழே உள்ளதுல போய் என்ன செய்வாங்களா அவங்க? நாங்க போட்டி பொதுக்குழு நடத்துவோங்கிற அளவுக்கு போச்சலாருக்கு சவால் விடுறாங்கன்னா இது வந்து ஒரு இது வந்து இப்லீஸ்தனம். இதுக்கு அல்லாம அதிரடி நடவடிக்கை தான் எடுக்க சொல்லியிருக்கிறான். ஏன் அவ்வளவு வேணாம்? மூணு பேர் ரசூலுல்லாஹ் சமூக பேச என்ன செஞ்சு விட்டாங்க? மூணு பேர் காபூர் காபி பண்ணு மாளிக்கு இருக்காரு, அவரோட சேர்ந்த சகாக்கள் ரெண்டு பேரு அந்த தப்புக்கு போருக்கு போகாம இருப்பாங்கல்ல, ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல, என்ன தப்பு செஞ்சாங்க? போருக்கு போல அவ்வளவுதானே, கட்டுப்பட்டு இருந்தாங்களா இல்லையா? அதுக்காக மாறி போயிட்டாங்களா? அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம? சரி, ஒரு அமைப்புல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி காணும் நினைக்கணும், நல்ல வழிக்கு செய்யப்படாத நம்மள எல்லாம் காப்பாற்றி அப்படின்னு நினைக்கிற விட்டுவிட்டு நான் பெரியவனா செய்யப்படாய் பெரியவனா என்ன இது இது இருந்துச்சுலாம் நினைக்கிறீங்களா? இது ஒண்ணுக்காக வேண்டி ஒருத்தர் தூக்கி போடக்கூடாதா? இது நோயா? இது தௌஹீதா? இது எப்படி என்ன? இப்ப நான் போய் நான் பெருசா சார் சுலைமான் பெருசானா ஏன்னா என்கிட்ட படிச்சவதானே சுலைமானு, அப்ப நான் இதே மாதிரி நான் பேசினா என்ன ஆகும்? நான் படித்தேன் என்கிட்ட அழிப்பு பே என்று தான் அவர் ஓதுனாரு, இன்னைக்கு அவர் என்ன என்னை விட நான் வந்து 80ல இருந்து அவர் தௌஹீதை சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் 90ல இருந்து சொல்றாரு, நான் சொல்ல முடியுமா? அது அதான் தௌஹீதா அது. அப்படி நான் சொன்னா நான் தௌஹீதவாதியா? அப்படி நான் நினைத்தா நான் தௌஹீதவாதியா? இப்ப அல்லாஹ் தன் பொறுப்பை கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் நினைக்கணும். யார்த்த எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுத்தோம், இதனால அதிரடிக்கிறாங்க. இந்த அதிரடி தேவையா இல்லையா? அதே நேரத்தில் கிளையில உள்ளவங்க இவங்கள்ட்ட அப்படி நடத்தினான்னு வைங்க, அந்த அதிரடி செஞ்சிருக்கிறாங்க. நம்ம தலைமை இழந்து செய்யும் போது அதிரடியா இருக்குன்னா கிளையில உள்ளவங்க மாவட்டத்துக்கு ஏதாவது நடந்துட்டான்னு வைங்க, எத்தனை தடவை அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அதிரடி? அப்ப உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க அதிரடி பாக்குறீங்க, நாங்க ஜமாத்துடைய இஷ்டத்துக்கு அதிரடி, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடவடிக்கை எதுக்கு? ஜமாத்துடைய இஷ்டத்துக்காக வேண்டிய அதிரடி. இதை வச்சுக்கிட்டு அதிரடிங்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப இப்போ அதிரடி வந்து இந்த பாக்கர் மேட்டருக்கு அதிரடி வருது, அதிரடியா எடுத்துட்டாங்க. பாக்கர் மேட்டர்ல வந்து அதிரடி இல்லைங்கிறது குற்றச்சாட்டை. எல்லா குற்றச்சாட்டை என்ன? என் மேலதான் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து எப்பவே தூக்கி போட்டிருக்கேன்னு. இவர் அப்ப அதிரடி இல்லாம இருக்கு, அதிரடியா இருந்திருக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் கடுமையான இருந்திருக்க வேண்டும். நானே ஃபீல் பண்ற அளவுக்கு அது அவ்வளவுக்கு அவருக்கு செலவு கொடுத்தாங்க. அது காரணம் என்னன்னா, அது நிர்வாக குழுவுல பலரும் இருந்தார்கள், அதுல ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போதுலாம் பாதி பேர் என்ன செய்வாங்க, அது வேணாங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு நானே தனிச்செடுக்க முடியாதுல்ல. அந்த நிலையில் கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் என்னுடைய பாமுனியர் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இருப்பாங்க, நம்ம ஒரு இதை கொண்டு வருவோம், இல்ல வந்து ஒரு தடவை விட்டுருவோம் மேம்பாங்க, எல்லாரையும் கேட்போம், அங்கிட்ட அஞ்சு கிட்ட அஞ்சு சொல்லும் போது என்ன செய்ய முடியல, ஒரு ஒருத்த கருத்து வர முடியல. இப்ப உள்ள நிர்வாகம் எல்லாம் நினைஞ்சிருக்கா ஒரே மாதிரி குரான் நதிஸ் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நிக்குது. இவர்கள் மாதிரி பெரபலியம் இல்லாதவர்களா இருக்கலாம், இவர்களை போல பல பேருக்கு பேச பேச்சாற்றல் இல்லாதவர்களா இருக்கலாம், அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கலாம், மீடியாவில் முகம் காட்டாதவர்களா இருக்கலாம், இஹ்லாசாக வெளிப்படைய இஹ்லாஸ் அல்லாஹ் தான் அறிஞ்சவன், வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இஹ்லாஸை சொன்னால் கட்டுப்படுறவங்களா இருக்கிறாங்க, குரானை சொன்னால் கட்டுப்படுறவங்களா இருக்கிறாங்க. அதான் முக்கியம். ஆளை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, முடிவு எடுக்க மாட்டாங்க, தப்புதான் தப்புதான், ரைட்னா ரைட் தான். அந்த மாதிரி எடுக்கக்கூடியவர்களாக எங்கள் தலைமையில் இருந்த நிர்வாகம் கூட இருக்கவில்லை. ஏன்? அதுல ரெண்டு தரப்பான மக்கள் கலந்திருந்தார்கள். இவரை வைத்து அல்ல மொத்தத்தையும் பில்டர் பண்ணி எடுத்திருக்கிறான், அவரை மட்டும் அனுப்பாம நினைச்சிட்டான்ல, அது மாதிரி ஆளுங்களை மொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஆளுக்களாவே இருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் வேலை இங்கிலீஷ் நடவடிக்கை எடுக்கத்தக்கவர்களாக இருந்து நான் எவனை கட்டுப்பட மாட்டேன், என் இஷ்டப்படிதான் நான் எதையும் செய்வேன் என்று சொல்லக்கூடியவர்களாகவா பார்த்து எரிஞ்சிருக்கான்ல? அப்படி அடிக்கும் மொத்தமா சேர்த்து அப்படி தூய்மையை தூக்கி எரிஞ்சிட்டு போய் இது செய்ய வேண்டிய வேலையா இல்லையா? இவங்க செய்யறது நமக்கு சம்மந்தப்பட்டிருக்க இல்லமா, நீங்க சுமக்கணுமா? அவனுடைய அயோக்கியத்தனத்துக்காக இவன் தலை நான் செஞ்சதும் நான் தலை குனியலாம், நான் மோசடி செஞ்சு நான் தலை குனிஞ்சா ஓகே, வெளியேதுக்கு போட்டா நான் தலை குனிவேன், உள்ளுக்கு நானே உட்கார்ந்துட்டு இருந்தா நீங்க தலை குனியணும். அந்த பொறுப்புல என்னை வச்சுக்கிட்டு இருப்பார்களே, ஆனால் தலை குனிவு யாருக்கு? எனக்கு அல்ல, உங்களுக்கு தலை குனிவு. என்னை தூக்கி எரிஞ்சிட்டா நான் மட்டும்தான் சுமக்கிறேன், நான் செஞ்சது நீங்க எங்க சுமக்கணும்? அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப கேள்வி நான் கேட்கிறேன், இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஏதாவது பதில் சொல்ல இருந்தா இவங்களுக்கு? நாங்க இதுலதான் போய் இருப்போன்ற ஆளுகிட்ட போய் கேட்டா அப்படியே இது எவ்வளவு கேவலத்தை உண்டா? அதுக்குள்ள வழங்குற கேவலத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள்.
கேவலத்தின செய்யறாங்க, விரும்பி தலையில் சுமந்து கொள்கிறார்கள். இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் இருக்குதா? இந்த எவனை செஞ்ச நம்ம சுமக்கணும், இவனுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு நினைக்காம முட்டு கொடுக்க போனாங்க, முட்டு கொடுக்க முடியல. எந்த ஒரு கேள்விக்கு என்ன இல்ல பதில் சொல்ல முடியல. இப்படி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளணுமா? அதனால வந்து இந்த ஜமாத்துல எடுத்த நடவடிக்கைகள் வந்து ரொம்ப கரெக்டான தாமதமான நடவடிக்கை. நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்து பிரகாரம் நாம இந்த நிர்வாகம் தான் கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே நல்ல மக்களா தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டோம். இப்ப இன்னும் கொஞ்சம் ஒன்று ஃபில்டர் ஆகி சுத்தமா இருக்கிறாங்க. அதனால நல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க. குரானேசுக்கு நல்லதுக்காக நடவடிக்கை எடுத்த வரவேற்பு செய்யுங்க. ஒரு குடிகாரனா இருக்கு, மாவட்டத்தின் தலைவரா இருக்கான், நீக்கிறாங்கன்னா அதுல இருந்து நீங்க பாக்கக்கூடாது, பாராட்டணும். தண்ட ஜமாத் நீங்க பேசுறானா இல்லையா? பேரணாம்பட்டுல தப்லீக் ஜமாத்துல இருந்து ஒரு இஜித்தி மாவுல பேசிருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? நடக்க முடியாது, முத்தவழி நிக்க முடியுதா? ஊழல் பண்ணிட்டான், தூக்கி கடைசி போறாங்க.